காசு இல்லைனா கூட பரவாயில்ல ஆனால் அது அதிகமாக இருந்தால் நிம்மதி போயிடும் இதெல்லாம் காசு காசு இல்லாத சொல்றது ஜாலியாக ஊர் சுத்தலாம் வணக்கம் இது ரெண்டாவது படம் காதர் பாசா என்ற முத்துராமலிங்கம் முத்தையா படம்னாவே ஒரே மாதிரியே இருக்குது என்னங்க இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்காரு வித்தியாசமாக அவர் எடுக்கவே மாட்டாரா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது மாதிரியான படம் தான் இந்த படம் ஏன்னா இது அவருடைய ஃபார்மெட்டில் இல்லை அதிர்ச்சி முடியுதா கண்டிப்பாக எனக்குமே அதிர்ச்சி தான் சொல்லும் பொழுதும் இது படத்தை பார்க்கும்போதுமே ஏன்னா அவர் படங்களில் ஏதாவது ஒன்று அது சென்டிமெண்ட்டுன்ட்டு எதாவது ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கும் பாட்டிக்கும் பேரனுக்கும் மாமனாருக்கும் மருமகனுக்கும் அம்மாவுக்கும் மகனுக்கும் அண்ணனுக்கும் தங்கச்சிக்குன்ட்டு ஏதாவது ஒரு கலதச்சி ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் என்ன எடுக்க போகிறோம்னே தெரியாமல் போய் உள்ளுக்குள்ளே போய் ஏதாவது ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவர் வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணி இதை பண்ணியிருக்காரு அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக முதல் வாழ்த்துக்கள் ஐயா ஏன்னா இது யார் மையப்படுத்தி போகுது எதை நோக்கி போகுது இவங்கெல்லாம் யார் இவங்களுக்கு என்ன பிரச்சனை எவன் பிளாஸ் பேக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த நோக்கமே இல்லாமல் வெறி நாய் வாளில் வெளியே கட்டி விட்டது மாதிரி திசபோக்கில் போய் அது வாடகை போட்டு கொளுத்தி விட்டு எரிய ஆரம்பிச்சிருது ஹீரோ ஆர்யா முத முதலாக முத்தையா கூட சேர்ந்துருக்காப்புல சூப்பராக இருந்துச்சு அதுலேயுமே வந்து ஹீரோ கேரக்டரை கொஞ்சம் வித்தியாசமாக படைச்சிருக்கிற அவர் ஏன்னா பொதுவாகவே சட்டைக்கும் வேட்டிக்கும் கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய முத்தையாக இதில் வந்து சட்டை டவுசரு வேட்டி எல்லாத்துலையுமே வந்து பிளாக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து மூஞ்சிலையுமே வந்து இவ்வளோ தாடி முடியெல்லாம் முடியலாம் இந்த இடம் மட்டும்தான் தெரியுது அது அது மாதிரி கம்ப்ளீட்டாக ஆளவே மாற்றி விட்டுருக்காப்புல ஒரு புது கரெக்டேஷன் அவர் பார்க்குறவனா போனால் அடிக்கிறாப்புல அதே மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்தாவா டக்குன்னு வேட்டியை கழட்டி எரிஞ்சு விட்டுறாப்புல இவங்க வர்றவங்க அப்படியே பதற ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வேட்டியை கழட்டுறாப்புல ஆள் இல்லையே தாடி எல்லாம் வச்சு ஆள் நல்லா தானே இருக்காப்புல ஏன் வேட்டியை கழட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பத்தில் அவங்களுக்கு பயத்தை கொடுக்குறதுக்கா என்ன அந்த இந்த கதாபாத்திரம் உருவாகினது அதுலேயே வந்து அவங்க அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க ஏன்னா நாலு பேர் டக்குன்னு போகும்போது வேட்டியை கழட்டினா அவங்களுக்கு பயமாக இருக்குமா இல்லையா ஒரு குழப்பமான மனநிலை வரும்போது அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுனால தான் அத்தனை பேரை அவர்னால அடிக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு நுண்ணறிவாகவும் நம்ம யோசிக்க முடிஞ்சு அடி எழுவல்னு வெளுக்கிறாப்புல அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அந்த ஹீரோயின் ஃபஸ்ட் நைட்டு போகும்போது வேட்டியை கழிச்சி ஏறுகிறாப்ல அது எதுக்கு இது ஏன் என்னான்னு தெரியல அது பட் அதில் ஏதோ ஒரு லேயரில் ஒரு விஷயம் இருக்குங்கிறது மட்டும் நம்மளால் உணர முடிஞ்சிச்சு ஹீரோயின் சித்தி இனானி இவங்களுக்கு பொண்ணு கேட்டு இவங்களை கட்டணம் மட்டும்தான் ஒரு கும்பல் வெறியோடு சுற்றிக்கிட்டு இருக்கும் இவங்களை பொண்ணு கேட்டு போகிறான் வெட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஓ இவங்களை மையப்பிடிச்சி தான் போக போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ போகிற போக்கில் அத்து விட்டுட்டு அந்த பக்கம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் ஒரு ஒன்றே மணி நேரம் அங்கிட்டு ஓடி அந்த அந்த பொண்ணு கல்யாணம் மேட்டர் என்னமோ இருந்துச்சு அப்படின்ட்டு நாமளே அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக வேண்டுறது மாதிரியான ஒரு அவ்வளோதான் அப்புறம் விரும்பனில் மிச்சம் வச்ச அந்த மஞ்சள் கிழங்குகளை தடவி கொஞ்சம் மேட்ச் பண்ணி அது நைஸ் இளையதளம் பிரபு படத்திலையும் வந்து சூழ்நிலை கைதி என்னடா இப்படி ஏண்டா இப்படி இருக்கிறீங்க சி தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறது மாதிரி அவர் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது ஃபீல் பண்ணி அது அப்படி ஸ்க்ரீனில் வந்துச்சா அப்படிங்கிறது தெரியல பெர்ஃபெக்டாக இருந்துச்சு ஏண்டா தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குழப்ப மனநிலை அப்புறம் வழக்கமாக முத்தையா படங்களில் வில்லன்கள் அப்படின்னு ஒரு குரூப்பு கிடாமிசை குரூப்புகள்லாம் வரும்ல அது இதுலேயுமே கண்டினியூ அது இல்லைன்னாத்தான் நம்ம ஆச்சரியப்படணும் ஃபுல்லாகவே அது கேரளாவுக்கு அடிமாடு அப்படின்ட்டு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அது வந்து இந்ததுக்கு வந்து பெர்ஃபெக்டாக பொருந்தும் எல்லாத்துக்குமே ஒரு க்ளோஸ் அப் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு முறைக்கிறதுக்கு எல்லார் கையிலையுமே அறுவாள் இருக்குது எல்லாருக்கும் வெட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் ஆவீங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இது அப்புறம் ஆல்டேஷனுக்குலாம் பெருசாக முத்தியா படங்களில் வேலை இல்லை ஏன்னா செட் ப்ராப்பர்ட்டி காட்டுறது மாதிரியான இடமே இருக்காது அவருக்கு எந்த இடம் எம்டி இருக்குது அப்படின்னா அந்த அந்த இடத்துல ஒரு நாலு பேர் கிடாமிச காரங்களை நிப்பாட்டி விட்டுரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம செட் ப்ராப்பர்ட்டியாக கூட யூஸ் பண்ணுவாங்க சில பேர் ஆனால் ஆர்டிஸ்ட் மெயின் ஆர்ட்டிஸ்டே கொண்டு போய் செட் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுறது முத்தியாவுக்கு மட்டுமே கை வந்த கலை அந்த அறுபத்தி ஏழு வில்லன்களில் நம்ம மனசை கவர்றது நம்ம டைரக்டர் தமிழ் அவள் சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு இந்த தண்டி வெடிகுண்டை தூக்கி தூக்கி எரிஞ்சிக்கிட்டே வருவாப்பில் தான் இன்ட்ரடியூஸே ஆவாப்பில்ல நமக்கு என்னன்னா ஆரம்பத்திலே வந்துருந்துருக்கலாம் ஆரம்பத்திலே ஒரு ஒவ்வொரு ஃபைட்டு போடும்போது ஒவ்வொரு சீன் போகும்போது தூரத்தில் நின்றுக்கிட்டு ஒரு குண்டை குண்டை போட்டிருந்தா அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா பேரும் செத்து போயிருப்பாங்க படம் முடிஞ்சிருக்கும் ஒரு இன்டர்வல் பிளாக்கில் வந்து ஏங்க இது வரைக்கும் என்னங்க வேஸ்ட் பண்ணிவிட்டீங்களேங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சின்ன செல்ல கோபம் ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அவர் தான் பல இடங்களில் குண்டை போட்டு பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சால்வ் பண்ணி விட்றாப்புல சிம்பிளாக இன்கேஸ் அவர் குண்டு போடுற பழக்கம் அவருக்கு இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட ஆரியா தூக்கி போட்டு மிதித்து பல பேரை காவம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அந்த கேரக்டரு வெகுவாக மனசை கவர்ந்தது அந்த கேரக்டரை உருவாக்கிய முத்தையாவுக்கு ஸ்பெஷல் நன்றிகள் யாருக்கு யார் என்ன உறவு முறை வேணும் யார் யாருக்கு என்னென்ன பேர் எவன் எனக்கு ஃப்ளாஷ்பேக் போச்சு ஏன்னா இவங்க ஃப்ளாஷ்பேக் அவங்க ஃப்ளாஷ்ப ஃப்ளாஷ் பேக்கு தம்பிக்கு ஃப்ளாஷ்பக்கு அண்ணனுக்கு ஃபிளாஷ்புக்கு அண்ணன் மொண்டாட்டிக்கு ஃப்ளாஸ்பேக் அண்ணன் பிள்ளைகளுக்கு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் மூலம் பகுத்துறதுக்கு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி வர்றவே போகிறவனுக்கு போகிறான் ஒரு பேக் கொடுத்து நம்மளை கதற விடுறாப்புல படத்தில் எத்தனை ஃப்ளாஷ்பேக் இருந்துச்சு என்னென்ன பேர் அவங்களுக்கு என்னென்ன உறவு முறை ஆர்யா எத்தனை பேரை அடித்தாப்புல படத்தில் எத்தனை தடவை வேட்டியை கட்டி தூக்கி எரிஞ்சாப்புல இது மாதிரியான சில கேள்விகளை தொகுத்து அதில் ஒரு கேள்விக்கு சரியான பதிலை சொல்கிறவங்களுக்கு ஆரியா போட்ட அன்றாயர் குழுக்கள் முறையில் தேர்வு செஞ்சு ரெண்டு பேருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு போட்டி அறிவிச்சா யாருமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரியான ஒரு சிக்கலான இது ஆனால் அறிவிக்கலாம் அது மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேலை தான் அது ஒரு விளம்பர யுக்தி தான் அது என்னால் முடிஞ்சது இந்த காஸ்டியூம் டிசைன்லாம் கொண்டு போய் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்களே அந்த இவருடைய படத்தினுடைய காஸ்ட்யூமை இல்லை ஜிம் தண்ணி வாங்கி உள்ளுக்குள்ளே அந்த காஸ்ட்யூம் அப்புறம் கொளுத்தி விட்டோம்னா அவர் வேறு மாதிரியான கதைகளை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி முத்தையாவுடைய வித்தியாசமான வித்தையை முண்டி அடிச்சுட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற தீவிர ரசிகர்கள் தாராளமாக பார்க்கக்கூடிய படம் காதர் பாஷா என்கிற முத்திராமலிங்கம் நன்றி வணக்கம்